வீடுதோறும் வசந்தத்தை கொண்டு வருகிற வசந்த டிவி நேயர்களுக்கு இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பில் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் பாரம்பரியத்திற்கும் பண்பாடிற்கும் பேர் போன பண்புமிக்க கரூர் மாநகரத்தில் எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்கி உங்களை மகிழ்ச்சி படுத்துவே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து. பட்டிமன்றம் என்ன தலைப்பு, நீங்களாம் எங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல அழகாக பேசக்கூடிய இளைய தலைமுறைகள் தான் வந்திருக்காங்க. ரொம்ப ரம்மியமான அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், படித்த விஷயத்த உங்களோட பயந்துக்கிற போகிறாங்க. ஒரு 2 ஆண்டு காலம் ரொம்ப சிரமத்தில் நெருக்கடியில் கொரோனான்னு சொல்லி அது கொரோனா நம்மளை என்னென்ன செஞ்சு பார்த்தீங்களா, அசைவம் சாப்பிட்டா பரவாயில்ல, அவன் அசைகிறத பூரா சாப்பிட்டு நம்மளை அசைய விடாமல் செஞ்சு. இந்த எங்கள் தலைப்பில் தினசரி வாழ்க்கை பட்டையை கிளப்புதா சட்டையை கிழிக்கான்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. உண்மையிலே அந்தளவுக்கு சட்டையை மட்டும் கிழிக்கல, உள்ளே இருக்க பனியிலையும் கிழிச்சிட்டு போயிடுச்சு இந்த கொரோனா மட்டும் வந்து. அது மாதிரி இதுதான் நம்மளை வாழ வைக்கும். இந்த கொரோனா காலத்தில் நம்ம என்னென்ன நெருக்கடியை சந்தித்தோம், அந்த அளவுக்கு சட்டையை கிழிக்கப்பட்டதா, அதை பேசுறதுக்கு தான் 2 பேர் இல்லைங்க. அதுக்குள்ளேயும் சந்தோஷம் இருந்துச்சு. இந்த நெருக்கடியான காலத்தில் என்னென்ன சந்தோஷம் இருந்துச்சு, மருத்துவர்கள் அவ்வளவு, அது வரைக்கும் மருத்துவருடைய மகத்துவம் தெரியாதவங்களாம் மருத்துவரை வணங்கினாங்க. காவல்துறை அதிகாரி தினமும் எல்லாரும் தன்னுடைய ஓய்வுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க பயந்துக்கிட்டு. அவங்க மட்டும்தான் ரோட்லேருந்து பணியை செஞ்சது. அப்போ இவங்க மேலே மரியாதை கொண்டது எப்படி? அப்போ பட்டையை கலப்பு ஒரு கருணை வந்துச்சு, அன்பு வந்துச்சு. துப்புரவு தொழிலாளர்கள் காலுக்கு பாத பூஜை பண்ணாங்க இதே காங்கேயத்தில். அப்போ இதெல்லாம் என்னது, பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குங்க, நல்ல நல்ல எண்ணங்கள் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு 2 பெண்மணிகள். தீபத் திருநாள், தீபாவளினா நம்மளுக்கு என்னன்னு தெரியல, குழந்தையிலேருந்தே ஒரு மகிழ்ச்சி அந்த வெடி வெடிக்கிறது. அதுவும் பாருங்கள், போன தீபாவளிக்கு எங்கள் வீட்டு வாசலில் நான் போனோம், அங்கே முனையில் தெருமுனையில் ஒருத்தர் வெடி வச்சுருக்கேன், டூலர்லேயே நிற்கிறேன், உடனே போயிட முடியாது, அதாவது மேலே பட்டுற முடியும் சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கேன். 7 மணியாச்சு, 8, 9, 10 புசு புசுன்னுக்கிட்டே இருக்கு, வெடிக்கலை. 12, 1, 2 ஆச்சு, அப்புறம் வாட்சை பார்க்குறேன், 5:45 ஆச்சு, இங்கே நின்றுக்கிட்டே இருக்குங்க. சரி நீ போயிடுவோம், துணிஞ்சு போயிருந்து போகிறேன், மெழுவத்தி வச்சுட்டு போயிருந்திருக்கேன் நான், வெடி வெடின்ட்டு விடிய விடிய காற்று கிடந்து பார்த்தீங்களா. இதெல்லாம் நினச்சி பார்ப்போம், தீபாவளி அன்றைக்கி என்னென்ன சிரமம் கிடைக்கும் பார்த்தீங்களா. வீட்டுக்கு அதில் இந்த புதுசாக தலை தீபாவளி கொண்டாடுறப்ப மருமையை சந்தோஷமாக இருப்பான். மாமனார் ஈரக்குள் நடிப்பு இருப்பார், மருமை எப்போ வரானோ என்னத்தை கேட்குறானோ பார்த்தீங்களா. தளத்து வாழினா தீபாவளி அப்படின்னாலே அந்தளவுக்கு வகுத்த வழி நெஞ்சு வழி எல்லாம் வந்துடும். அவ்வளோ நெருக்கடியை கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணுறாரு மருமேனுக்கு, மாப்பிளா அடுத்த மாதம் தீபாவளி வருது, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது, 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், மாமா கதை துறங்க வாசலில் நிற்கிறேன் அப்படின்ருக்காரு. தொப்புன்னு விழுந்தார், ஏண்டா 15 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே உடனே வந்திருக்கேன் அப்படின்னு, எப்படி நெருக்கடி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதனால் தீபாவளியே தினசரி வாழ்க்கை விடுங்க, தீபாவளினாலேயே இவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்னு பேச போகிறவங்களும் ஒரு சின்ன அறிமுகம். இன்றைய தினசரி வாழ்க்கை நம்மளுக்கு பட்டையை கிளப்புது அப்படின்னு பேசுகிறதுக்கு பார்த்தீங்களா, அவங்க அதுக்கு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எப்படி இருக்காங்க வரும். இங்கே 2 பார்த்தீங்களா, ஆதார் கார்டு போட்ட மாதிரி நாங்கள் 3 வரும். ஆனால் அதே எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அவங்க பார்த்துங்க, இதுலேருந்தே தெரிஞ்சு போயிடும். கோயில்பட்டிலேருந்து வந்திருக்காங்க, நிறையா திரைப்படங்கள், அது போக நிறையா பட்டிமன்றங்கள் நடுவர் பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய எதற்குன்னு துணிந்தவன் படத்தில் சூர்யாவுக்கு அக்காவாவும் நடிச்சிருக்காங்க. அந்த பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. அதே அணிக்கு வலிமை சேர்த்து பேசுறதுக்காக வந்திருக்கிறவங்க, அவங்கள் காரைக்கால் பாருங்கள், எந்தெந்த திசையிலேருந்து இறந்து வந்திருக்கேன் பாருங்கள், ஒரு அரை உயிராக வந்தாங்க அவங்கெல்லாம் பாவம். இப்போ தான் அந்த அளவுக்கு காரைக்கால் பகுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிறையா பாட்டு மன்றம், பட்டி மன்றம், கருத்தரங்கம், நகைச்சுவை மன்றம், என்னென்ன இருக்கோ அத்தனை, ஏன் ரசிகர் மன்றத்தில் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் வந்தாங்க. இங்கே இருக்கவங்கள்ட்ட மிகப்பெரிய பெருமை என்னென்னா, இவங்க பேசாத மேடை கிடையாது, தூக்கு மேடையிலோட ஒரு 10 நிமிஷம் பேசணும் தான் வரலாம். தூக்கு போட போய் நிறுத்துங்க நிறுத்துங்க, 2 ஜோக் சொல்லிக்கிறேன் அந்தாலும் அதை கேட்டுதாண்டா தூக்கே போடுறேன் அப்படின்னு அப்படிலாம் விட்டது கிடையாது. மேடையில் மட்டும் இல்லை, பாடையில் கூட பேசின ஆட்கள், அதெல்லாம் நீங்கள் பயமில்லாமல் கேட்கலாம். அந்த அளவுக்கு காரைக்கால் சொந்த ஊர், நிறையா விவாத மேடைகளில் நிறையா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிறைய பேசி பரிசையும் பாராட்டியும் பெற்றிருக்கக்கூடிய காரைக்கால் யோக தரிசினி அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து பாருங்கள். இது பட்டையை கிளப்புதுன்னா எப்பவுமே ஆண்கள் நம்ம அப்படி தான் இருக்கும், யோசிச்சு பார்த்துருக்கீங்களா. வழக்கறிஞர் விருத்தாச்சலத்தில் இருக்கார், ஒரு வழக்கறிஞர் இருந்து கொண்டு இந்த இளம் வயதிலேயே மேடையை தன் வசப்படுத்துகிற மாதிரி நல்ல தமிழை பயன்படுத்தி நல்ல சொற்களை பயன்படுத்தி, யார் பேச்சாளன் அப்படின்னா வாயை பயன்படுத்துவன் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் பேச்சாளன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான பேச்சாளர் வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு நீங்கள் ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்திருங்க. அதேபோல் அவரும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கார், என்ன மாதானம் அந்த மயிலாடுதுறை இதை பக்கம் மாதானம் கடலூர் பக்கத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கொண்டு இந்த மாதிரி பட்டிமன்றங்கள்லேயும் என்னால் பேச முடியும், அந்த அளவுக்கு பேராசிரியர் இருந்து கொண்டு இந்த பணியை செய்யக்கூடிய
மாதானம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம். தீபத் திருநாள் தீபாவளியில் பாருங்க, நீங்கள் வெடியை போய் பாருங்கள், சிவாசி பக்கம் பிச்சிருவாங்க. பாம்பு வெடியை கூட ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கிறவளாக இருக்காங்க. பாம்பாட்டி கூட்டு வந்து மகுடி ஊதிக்கிட்டே வெடிக்கிறாங்க. ஏன்னா கொத்திருமா இப்படி கிறுக்கு போய் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இன்னும் சிலர் கஞ்சப்பையே வெடியை டேப்பில் பஞ்சு வச்சு போட்டு கட்டுக்கிட்டுறாங்க. எதுக்குங்க செலவு? டம் டம் அதாட்டு போட்டு சவுண்டை வச்சு விடு அப்படின்னு. என்னென்ன அநியாயம்? இன்னும் சிலர் 10,000 வாழா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எண்ணி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சிவாசியில் தீபாவளி முடிஞ்சு 25 நாள் இருங்க, இப்போ தான் 933 இருக்கான். ஒரு வாரம் ஆகி போச்சு, தீபாவளியை முடிஞ்சு போச்சு. இப்போ தீபாவளி ஒட்டி அதுலேயும் பலகாரம் செஞ்சு பெருமையாக சொல்லுதில்ல, பட்டைய கிளப்புன்னு சொல்கிற கோயிச்சை சொல்கிறேன். இது கேசரி செஞ்சு காலையிலே பக்கத்துக்கு கொடுக்க, அவன் அங்கே மாற்றி விட, அவன் ஏற்று வீட்டுக்கு அனுப்பிவிட, இப்போ பின்னாடி வீட்டுக்கு அனுப்ப, 3 மணிக்கு நம்ம கொடுத்த கேசரி நம்ம வீட்டுக்கே வரும், எவனும் சாப்பிட்டுக்க மாட்டேன். அந்த லட்சணத்தில் செஞ்சுருக்கீங்க. பூரா யூடியூப் பார்த்து செஞ்சால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நராசுனை பார்க்குறேன். அந்த நராசுனை ஏதாவது வந்து ஒரு மருத்துவ காப்பீட்டில் உயிர் உழைச்சிருந்தானா ஐயா? அவன் செத்து போய் நம்மளை இப்படி செலவழுத்து விடுறானே. ஒரு ஆள் 60 எடுத்து ரோட்டில் ஓடாரு. இந்த தீபாவளியை கண்டுபிடிச்சவையா வருஷம் வருஷம் வந்துருது, செலவாக அழுத்து விடுது. 7 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவர் கோமலத்துக்கிட்ட உட்காந்துருக்கார் பாவம். 6 வீட்டுக்காரர் என்னையா தீபாவளி அதுவும் அப்படி வெக்கம்லாமல் அப்படி வாசலில் கோமணத்தோடு உட்காந்துருக்கு அப்படின்னா என்னையா மறுமணிக்கு செஞ்சது போது ஒன்று தான் மிச்சம், நல்ல வழிக்கு அந்தாள் கோமணம் கட்டாமல் இருந்தா அப்படின்னு எவ்வளவு இதெல்லாம் நகைச்சுவாக சொன்னால் கூட நிறைய வீட்டில் நடக்குன்றக்கா சொல்லணும். தீபாவளி வந்துட்டாலே அந்த புதுசாக தல தீபாவளி அஜித் தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு அந்த சிரமம் தெரியும். என்னக்கா உடனே கிளம்பிட்டீங்க? இப்போத்தான் 300 முடியல, இன்னும் 4 பேர் கிடக்காங்க. அனாதிய பாவம். சரி, அது மாதிரி நல்லா பட்டையை கிளப்பத்தாங்க செய்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். நீங்கள் மகிழ்ச்சி ரசித்து பாருங்கள். ரசனை இல்லாட்டி வாழ்க்கை நீளாது, ரொம்ப சுருங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்காக கோயில்பேட்டிலேருந்து அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறேன். நடுவர் அவர்களை, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நாங்க எப்படி சொல்றோம், நல்லா பட்டையை கிளப்புது அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க எல்லாம் எப்படி தெரியுமா, வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாம கரையும். யார் ஒருத்தன் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றானோ அவன் தான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல புத்திசாலி. எங்க அணியில நானும் யோகதர்ஷினி புத்திசாலி, எதிரணியில 2 பேர் அது என்ன தூக்குவாளி. இப்ப நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பாத்துருக்கோமே, எங்களுக்கு சளி பிடிச்சிருக்குப்பா. உதாரணத்துக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? எங்க வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும் நடுவரவர்களே. எப்படி தெரியுமா, எப்படி இட்லி மாதிரி வாழணும், குழிக்குள்ள தள்ளுனா கூட சும்மா கும்முன்னு வெளியே வரணும், அதுதாங்க இட்லி. எவனாவது ஒருத்த குடிக்கல தள்ளி விட்டா கூட சும்மா கும்முன்னு அப்படி வெளியே வரணும். உண்மையிலே இங்கெல்லாம் நல்லா சிரிக்கிறீங்க. சில ஊர்லாம் சில பேர் சிரிக்கவே மாட்டான், பூரா அப்படி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் பக்கத்தில் நான் வந்து யாரனாலும் சிரிக்க வச்சக்கூடிய ஒரு பேச்சாளர். ஓகேயா சார், அந்த அண்ணன் பார்த்தா அண்ணன் ஏனே அப்படி முறைச்சு முறைச்சு பார்க்குறீங்க, தயவுசெய்து சிரிங்கண்ணே. கஷ்டம் யாருக்கு தான் இல்லை, கஷ்டங்கிறது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும், சந்தோஷங்கிறது அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும். புரியுதா அப்படின்னு நல்லா புரிஞ்சிச்சுமா அப்படின்னு என்னென்ன புரிஞ்சிச்சு? கஷ்டங்கிறது பொண்டாட்டி மாதிரி கூடவே இருக்கும், சந்தோஷங்கிறது கொழுந்தியா மாதிரி அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுங்கிறார். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிவிக்கிறது? ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான், சிரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான். கஷ்டத்திலையும் யார் சிரிக்கிறனோ அவன் தாங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டான். யாரையும் ஏமாற்றாதவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கை பட்டைய கிளப்பத்தான் செய்யும். நீங்கள் சொன்னீங்களே, இந்த கொரோனா காலகட்டத்தில் உழைத்த மருத்துவர்களையும் சமூக ஆர்வலர்களையும் செவிலியர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் சொன்னீங்களேங்க, எந்த காசு பணத்துக்காக அவங்க உழைச்சாங்க? மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத ஒரே காரணத்துக்காக உழைச்சாங்களே. அப்ப பட்டைய கிளப்பு தான் சட்டையை கிழிக்குதான்னு நான் கேக்குறேன். நடுவரவர்களே, உண்மையிலேயே குழந்தையா இருக்கும் போது நாம மண்ணை திங்கும், ரைட்டா? கரெக்ட் தானங்க சார். குழந்தையா இருக்கும் போது நாம மண்ணை திங்கும், செத்த பிறகு நம்ம உடம்ப மண்ணை திங்குது. இடைப்பட்ட காலத்துல ஆடு மாடு கோழி ஊர்வன ஊர்வன போடுவோம்னா எல்லாத்தையும் திங்கிறோம். இதுல இருந்து என்ன அர்த்தம்? வாழ்க்கையே திங்குறது தாங்க, திங்கிறது அப்படின்ட்டு நாங்க பேசுறோம். ஆனா அவங்க பாருங்க, யார் உண்மையிலேயே மிகப்பெரிய லக்கி தெரியுமா நடுவரவர்களே? எஸ்கியூஸ் மீ, யார் உண்மையிலேயே ரொம்ப லக்கி, லக்கி பர்சன் யாரு? லக்கி பர்சன் வேமா பட்டிமன்ற முடிக்கிறவங்க தான் லக்கி பர்சன். முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா போவாங்க. பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி கிடைச்சா அவன் தாங்க லக்கி. கிடைக்குதா? கிடைக்காட்டாலும் டோன்ட் கேர், வாழ்க்கை டே டு டேஸின் வாழ்த்து பேரணி. இப்போ உங்களுக்கு திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணமான ஆண் சார், உங்களுக்குலாம் ஆயிடுச்சு சார், தயவுசெய்து தூக்கிடுங்க சார். நீங்கள் என்ன கை தூக்கலைங்கிறத உங்களுக்கு ஒன்று ஒரு ஆஃபராக கொடுக்க போகிறாங்க. திருமணமான ஆண்கள், ஓகே, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். ஈஸியாக உங்கள் மனைவியை வழுக்கி கொண்டு வருவது எப்படி? ஏன்னா அவங்கலாம் வந்து பேசுவாங்க, சட்டையை கழிக்குது, பொண்டாட்டி டார்ச்சர், பணம் பிரச்சனை அப்படி. ஏன்னா முதல் பேச்சாளர் நான் எல்லாத்தையும் பேசி ஆகணும்ல. மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணமான ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்கள் பொண்டாட்டி கோமா ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க எடுத்து பேசவே கூடாது. ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, வாய மூடிடி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே வாய மூடிடி எப்படி சொல்லணும் தெரியுமா சார்? அதே வாய மூடிடிய உன் இதழ்கள் மூடி இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லி பாருங்க. அதுதான் பட்டயம், நம்ம கையிலேயே வச்சுக்கணும். எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டேன், மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்ட, சவுண்டே இல்லை. திரும்பி மாமா மாமா சவுண்டே இல்லை. அரை மணி நேரம் கழிச்சு லைட்டா மேன் அப்படி உள்ள என்ட்ரி ஆகிறாரு, செம்ம கோபம். அரை மணி நேரங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கல, ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மனுஷ சொல்றாரு, நாய் பாச புரியலன்னு அர்த்தம். என்ன நாயின்னு சொல்றாருங்க. ஆனாலும் நான் உண்மையில என்ன டென்ஷன் ஆவனா? இப்ப என்ன இன்னைக்கு என்ன நாள் நடுவரவர்களே, தீபாவளி திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேயா? ஆனா தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன், எனக்கெல்லாம் டெய்லி தீபாவளி தான் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு, ஆகா அங்கங்க கொரோனா வந்து கொதவழியை கடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மனுஷன் டெய்லி தீபாவளிங்கிறாரு அப்படின்ட்டு பக்கத்துல போய் எப்படின்னு அப்படிங்க. என் பொண்டாட்டி எந்த நேரமும் பட்டாசு மாரி பட்ட பட்ட படப்படம் வெடிச்சுக்கிட்டே இருப்பாமா, எனக்கு டெய்லி தீபாவளிமா அப்படிங்கிறார். எப்படிலாம் இருக்குது பாத்தீங்களா நடுவரவர்களே? சமையலை பத்தி நீங்க சொன்னீங்க, உண்மையிலேயே திருமணமான பெண்களும் இருப்பீங்க, திருமணமாகாத இளைஞர்களும் இருப்பீங்க. சமைக்கிறதை விட கஷ்டமான ஒரு வேலை இருக்கு, என்ன தெரியுமா? என்னது? சமைக்கிறதை விட கஷ்டமான வேலை, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது தாங்க கஷ்டமான வேலை. என்ன சமைச்சு போட்டாலும் பாராட்டுறீங்களா? வாய்க்குருசியா சமைச்சு போடுறது யாரு நடுவரவர்களே? பெண்களா ஆண்களா? பெண்கள் தான். வாய்க்குருசியா சமைச்சு போடுறவங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இங்க நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் தாங்க, நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் என்று சொன்னால் அவ்வளவு தூரம். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல நட்பு, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் தான் உண்மையான நட்புன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கெல்லாம் எதுவுமே பேச முடியலையேங்க சார், பேச வேண்டாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பாட்டு ஆரம்பிச்சேன், கம்மலா நான் இருந்தா அப்படிங்கிறேன். கீழ இருந்து ஒரு பையன் படார் நெஞ்சு, அதை அடகு வைக்க நான் இருக்கேங்கா அப்படின்ட்டான். அன்னைக்கு கலெக்டர்தான், தங்க கம்மலே போட வேண்டாம் பேசாம பிளாஸ்டிக் கம்மலோட சுத்துறாலும் சுத்தலும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன விஷயம்? எதையுமே டேக் இட் ஈஸி பாலிசின்ட்டு வாழ்ந்துட்டு போயிடணும் நடுவரவர்களே. மேலேங்க அவங்க எல்லாம் பணம் டார்ச்சரு பணம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், மணியை சம்பாதிப்பவன் நல்ல மனிதன் அல்ல, மணியை சம்பாதிப்பவன் நல்ல மனிதன் அல்ல, நல்ல மனிதர்களை யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல மனிதர்கள் ஓகேயா? ஒரு சின்ன குழந்தைங்க மனசு விட்டு பேசுங்க, எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? குடுகுடுன்னு நீங்க எவ்வளவு பண கஷ்டம் இருக்கட்டும் மன கஷ்டம் இருக்கட்டும், குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து அப்பா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த பிஞ்சு குரல்ல பேசுற எல்லா கவலைகளையும் பஞ்சு பஞ்சா பறந்து போயிருமே. அந்த குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கொரோனா லாக்டவுன்ல நம்ம எல்லாம் 2 வருஷம் வீட்டிலே இருந்தோமா, அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. வீட்டுக்குள்ளே இருந்தோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தயவு செய்து வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு மனித சமுதாயத்துக்காக எழுதினாரு. கூட்டு புழுவுக்கு கூடு என்பது அது சிறை அல்ல, கூட்டு புழுவுக்கு கூடு என்பது சிறை அல்ல, அது சிறகு வளர்வதற்கான அறை. கூடு உடையும் பொழுது பட்டாம்பூச்சியாக அது வெளிவரும், அதுவரை நீ சிறகை விரித்துக்கொள் என்று அழகாக மனித சமுதாயத்துக்கு எழுதியிருக்கார். அப்படின்னா அதுவரைக்கும் சிறகை விரித்துட்டு பட்டாம்பூச்சிகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்களே, நிச்சயமாக வாழ்க்கை சலித்து வாழ்வதல்ல, பட்டய கிளப்புற வாழ்க்கை தான் என்று சொல்லி இன்பமோ துன்பமோ வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழாமல் ரசித்து கொண்டு வாழுங்கள், நிச்சயம் பட்டய கிளப்பும். நன்றி, வணக்கம். ஸ்கூல் லைஃப்பில் குழந்தை எது பேசினாலும் அழகாக இருக்கும். ஏன்னா மீன் சிரிப்பதில்லை, மான் சிரிப்பதில்லை, நாய் சிரிப்பதில்லை, நரி சிரிப்பதில்லை, வீட்டுக்கு வீடு அழகாக சிரிக்கிறது குழந்தை தான். குழந்தை ரசித்தாலே போதுமாங்க, உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அதோடு எங்கேயா நேரம் செலவழிக்க இப்போ காலம் ஒதுக்கிருக்கீங்களா? ஆனால் இந்த கொரோனா காலத்தில் 2 வருஷம் எவன் என்ன படிக்கிறான்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எவன் எத்தனாவது படிக்கிறான்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன அளவு சைஸ் பேண்ட் செட்டுண்டியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இல்லையா? உண்மையிலே வாத்தியார் வேலைக்கு அவ்வளோ கஷ்டமுங்க சொல்லி தந்துக்கிட்டுருக்காரு. அதில் பல எழுதியிருக்கான், உனக்கு வந்த போலியோ இன்னும் அது ஒன்று விட்டு போலியோ, ஒருவேளை சொட்டு மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, அப்படி போன மருந்து ஒருவேளை போலியோ. சப்புன்னு அடித்தார் ராஸ்கல். நான் என்ன டென்ஷனில் இருக்கேன் ஏடா? உன் வயசுலாம் விவேகானந்தர் அறிவு பெற்றாரா? உன் வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றார், நீ அறிவு பெறியா? பதிலுக்கு அவன் உன் வயசில் கிட்டில் மருந்தை குடிச்சேத்தார், நீ சாகுறியா? ஏன் உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்க? கோளாறே சொல்லக்கூடாதுன்றாங்க. ஃப்ரீயாக விடணும், சுயம்பங்களை இருக்க விடுங்க. அது மாதிரி குழந்தை ரசிங்க, குடும்பத்துக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக பேசி பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குங்க. ஆனால் அந்த பக்கம்
அவக்க என்னென்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, சும்மா பட்டிமன்றம் வந்தோம்னா அம்மாட்டுக்கு பேச கிடையாது, அத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஆமாம், கோயில்பேட்டிக்காரவங்களுக்கு விருத்தாச்சலத்துலேருந்து அருண் வழக்கறிஞர், வழக்கறிஞர்னா எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கணும். ஐயா பெருசாக சொல்லி வச்சுருக்கேன். உண்மையிலே எங்கள் நடுவர் வந்து பொய் சொல்லி என்னை கூட்டு வந்திருக்காரு இங்கே. ம், நீங்கள் என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? ஒரு பெண்கள் கல்லூரியில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்காரு. தேவதைகளின் கல்லூரியில் நிகழ்ச்சி அப்படின்ற பொய்யை மறைச்சி என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அப்பா கைது என்ன தட்டிட்டு போக போறான். ஆமா, இதுக்காக வந்து இல்லாத போல பேசிக்க கூடாது. எங்க அக்கா அண்ணா பாரதி நல்லா பேசுவாங்க, அவங்க எந்த தலைப்புலயும் எப்படியும் அழகா பேசுவாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா முடு பூசணிக்காக சோத்துல மறைச்சிட்டு போயிருக்கிறாங்க அக்கா, அப்படின்றதுதான் உண்மை. எங்குங்க வாழ்க்கைய பட்டையை கலப்புது, உண்மையே வாழ்க்கையை சட்டையை கிழிஞ்சு போய் தான் உட்காந்துருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. இப்ப தீபாவளி வந்துட்டா எந்த கடையில புடவை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சா பொண்டாட்டி, எந்த கடையில் பட்டாசு வாங்கலாம், என்ன பட்டாசு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சா அது புள்ளை, இதெல்லாம் வாங்கி கொடுக்க எவன்ட கடனை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சா அவன் தான் புருஷன். எங்கள் நிலம அப்போ எப்படின்ற நீங்கள் யோசிக்கணும். இதில் ஆனால் அது கொஞ்சம் டேலண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்களாம் ஒரு அம்மா இருக்காங்க, சேல் எடுக்கணும், எது நல்ல கடை, எந்த கடையில் திறந்துருப்பாங்க, எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு விசாரிச்சுட்டு போவாங்க. இவங்க எப்படி விசாரிச்சுட்டு போவாங்கன்னா, எந்த கடையில் சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு விசாரிச்சுட்டு போவாங்க. போன வருஷம் வாங்கினதே, போன தீபாவளி வாங்கினதே இன்னமும் இருக்கு. என்னது பட்டாசு நினைக்கிறீங்களா? இல்ல கடன். உண்மையில அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீ பண்டிகை எல்லாம் யோசிச்சு பாருங்க, பணக்காரன் நகை வாங்கி தீபாவளி கொண்டாடுறான், ஏழை நகையை அடக வச்சு தீபாவளி கொண்டாடுறான். இதுல எங்கங்க வாழ்க்கை வந்து பட்டையை கலப்புதுன்னு போய் சொல்ல சொல்றீங்க? உண்மையிலே இன்னைக்கு பண்டிகை எல்லாங்க ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மையே. எல்லாருமே போனஸ் வந்துடுச்சா, ஓவர் ஓவர் அப்படின்றதும், உடனே அங்கேருந்து தீபாவளி தான் வந்திருக்கு இன்னும் போனஸ் வரல, ஓவர் ஓவர் அப்படின்றது தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மையே. ஏன்னா இந்த தீபாவளின்னா என்ன தெரியுமாங்க, உங்கள் ஒரு மாத சம்பளமும் 12 மாதத்துக்கான போனஸ், ஒரு வருஷம் போனஸ் இருக்குல்ல, அதை ஒரே நாளில் செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப திண்டாட்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற போது, நம்ம பர்ஸு எப்போல்லாம் நிரம்பி வடியுதோ அப்போல்லாம் பஸ்ஸுமே நிரம்பி வடியுது அப்படின்றது உண்மைன்றது ஏற்றுக்கணும். இன்றைக்கி ஊருக்கு வரணும்னா கூட ஆமணி பஸ்ஸுக்கு அவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற போது, இதில் வாழ்க்கை எங்கே பட்டை கலப்புது? உண்மையிலே சட்டை கிழிச்சு போய் தான் உட்காந்துருக்கோங்க. அது பொங்கலுக்காவது பரவாயில்ல, 3 நாள் லீவு. ஆமாம், தீபாவளிக்கு 1 நாள் லீவு தான். அவன் சென்னையிலேருந்து பெருங்குளத்து தாண்டங்குழியுமே 3 மணி ஆகி போயிருது பார்த்துருக்கீங்களா, பெருங்குளத்தூர் வரைக்கும். அதுக்கடுத்து அவன் வந்து அரியலூர் பெரம்பலூர்லாம் வரவங்களும் தீபாவளி முடிஞ்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போக வேண்டியதான். மேனேஜர் அடிச்சுடுவார், ஏ எங்கப்பா என்ன வரல, பார்த்தாயா திருச்சியவே தாண்ட போகிறேன் அப்படின்னு, பாய் அப்படியே திரும்பி அப்படின்னு. எங்கள் நிலமை அப்படி இருக்குது. ஆ, அண்ணா பாரதி அக்காக்கு என்ன, அவங்க நல்லா தான் பேசுவாங்க. உங்களுக்கு என்னம்மா, உங்களுக்கு துணி கடை, நகை கடை, பூக்கடை, அதெல்லாம் வாங்கி கொடுக்குற எங்களை போல ஆண்களுக்கு மது கடை, அடகு கடை, சாக்கடை, இப்படி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதெல்லாம் தாண்டி தீபாவளி வந்துட்டா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த பெண்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. எப்பெல்லாம் பொண்டாட்டிங்க புருஷனை பார்த்து நகை ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால் நாங்கள்லாம் ஆண்கள்லாம் பிகில் பட விஜய் மாதிரி ஆகிடுவோம். கேட்கல 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 அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதில் எங்கே மகிழ்ச்சின்றதான் உண்மை. ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்க நடுவர்களே. ஆனால் இப்பயே கூட்டம் கூடியிருப்பா. ஆ, தீபாவளிக்கு 20 நாளைக்கு முன்னாடியே நீங்கள்லாம் கடை தெருவில்லை, நீங்கள் நடந்தெல்லாம் போகத்தவில்லை, நீங்கள் நின்றாலே போதும் அவனே உங்களை தள்ளிக்கிட்டே போயிடான். அவ்வளோ கூட்டம், எந்த கடையில் போகணுமோ அங்கே நம்ம பிரிஞ்சு போய்க்கலாம். ஆமாம், நடுவர்களே ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ம், நான் இந்த ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்கேன், அவங்கள பார்த்து நேரடியாக கேட்குறேன், அது என்னையா நியாயம் இது? ஒரே ஒரு சட்டை ஃபேண்ட் எடுக்கிற அந்த ஆம்பளைய 6வது மாடிக்கு அலைய விட்றேன், ஆனால் பெண்களுக்கு புடவைக்கு 1வது மாடியிலே அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் விட அவங்க வந்தா யார், பெண்கள் போனால் வாங்க மேடம், டீ சாப்பிட்றீங்களா மேடம், ஜூஸ் சொல்லிட்டுமா மேடம் அப்படின்றீங்க. ஆண்களை அனாதையாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், புடவை எடுக்கிறது வேணால் அவங்க, ஆனால் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறது நாங்கள் தான் அப்படின்றத எல்லா துணி கடைக்காரங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இனிமேவாது ஆண்களுக்கு கீழேயே ஷோரூம் வைக்கணும். தூக்கி 6வது மாடியிலே விட்றாங்க எங்களை. இதில் எங்கே எங்களுக்கு பண்டிகை வந்து பட்டையை கலப்புதுன்னு போய் சொல்ல வந்திருக்காங்க. முன்னாடிலாங்க டெய்லர் அவர் தான் நமக்கு துணி தைச்சு கொடுப்பார். தீபாவளி அப்படின்னா துணி எடுத்துருவோம், அவர்கிட்ட கொடுப்போம், அவர் நம்மளை சட்ட அளவு எடுப்பார். கையை தூக்கு, இப்படி தூக்கு, இப்படி தூக்கு அப்படின்னு பிடி பீரியடில் பரேட் எடுக்கிற மாதிரி எடுப்பார். அந்த சட்டை ஃபேண்ட்டு போடுறதுக்கு அவ்வளோ அரசமாக ஒரு மாதமாக காத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் வந்துருச்சு. எவன் ட்ரையல் பார்த்ததோ, எவன் போட்டு பார்த்ததையோ வாங்கி நம்ம ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போது இந்த வாழ்க்கை எங்கே பட்டையை கலப்புதுன்றதான் கேள்வியே. அதெல்லாம் விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமாங்க, அதுவும் ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துருக்கீங்களா, ஏன்னா அளவு சரியாக இருக்காது, நெஞ்சில் பெல்ட்டு போட்டு வந்துக்கிட்டு பாரு. சிலர் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டு அவன் போயிடுவான், பேண்ட் அங்கேயே கிடக்கும், அடிப்பார் கடைக்கார் அடிப்பார்.
என்னைய முருகேசனே பேண்ட் அப்படியாப்பா அது எனக்கு கொரியல் அனுப்பிச்சு கொடுப்பா அப்படின்னு. இதுதான் அளவு பார்த்து வாங்கினா சரியா இருக்கும். ஆனால் அந்த வேட்டிக்குள்ள ஒரு மகத்துவம், தமிழனுக்குன்று உள்ள தனியாக ஒரு அடையாளம் எதுனா அந்த வேட்டி தான். இது ஒன்று தான் சைஸ் இல்லாது. ஆறு அண்ணன் போடலாம், அவங்க அப்பா போடலாம், தம்பி போடலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம், அளவு இல்லாது. ஆனால் வந்து ஒரு சுடிதார் இருக்குன்னா நம்மளை தவிர அக்காவோ இல்லை தங்கச்சி யாரும் போட முடியாது. அதனால் இந்த வேட்டிக்கு அப்படி ஒரு மகத்துவம். பெரிய கொடுமை அதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த தீபாவளி செஞ்ச பலகாரம் தான் அடுத்த 30 நாளைக்கு வீட்டில் ஸ்நாக்ஸாக பயன்படும், வேறு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற போது. இல்லை எல்லாத்துக்கும், இப்போ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன வசதினா ஈஸியாக என்னங்க வேணும்னு கேட்டுறது, அதுக்கடுத்து யூடியூப்பில் போடுறது. ஆமாம், குலோப் ஜாம் இங்கே டிராபிக் ஜாம் ஆயிரு இங்கே வந்து நின்ற ஒன்று பார்த்தீங்களா, அதுக்கடுத்து முறுக்கு அதோடு அவனுக்கு கிறுக்கு, வேற என்ன இருக்குது ஸ்வீட்டு நிறைய இருக்கு, அதிரசம் அது ஆளக்கொள்ளும் விஷம். ஆமாம், எங்கே வாங்க மைசூர் பாக் செஞ்சுருக்கேன், எங்கே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க மைசூர் பாக்னு ஆசையாக போய் உட்காந்துருக்கேன், கிளாஸில் ஆற்றி கொடுக்குது, எங்கடி மைசூர் பாக்க, இந்தா புக்கில் அப்படி தான் போட்டிருந்தாங்க, ஏதோ ரெண்டு பக்கத்தை காணாமல் போல ஏதோ குள குழந்தை ஆகி டீ மாதிரி ஆற்றி கொடுக்குது. பார்த்தீங்களா, இப்போ தேனி பக்கத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, காட்டுக்குள்ளே போனவன் அந்த சிறுமலை பக்கம் போனவன் ஏதோ புளி கடிச்சு போச்சு, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் கட்டு போட்டு சரி பண்ணி புழைச்சிட்டாங்க, புளியை கடிச்சு புழைச்சிட்டேன் ஆச்சரியம், சாயந்தரம் 7 மணிக்கு மனைவி வச்சு புளி குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, சின்ன பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. புதுசாக கல்யாணமான பொண்ணு மாமியார்கிட்ட சொல்லிச்சு, இந்த தீபாவளிக்கு நான் தான் பலகாரம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு மாமியார் சொன்னால் என் பையனுக்கு அதிரசம் தாமா பிடிக்கும், அது செய்ய அப்படின்ச்சு. அதுக்கு இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுற பொண்ணு கேட்டுச்சு, அத்தை சரிங்கத்த அதிரசம் செய்கிறேன், ஒரு சின்ன டவுட்டு, இந்த புளி ரசத்துக்கு புளி போடுவாங்க, தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடுவாங்க, இந்த அதிரசத்துக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டுச்சு. மாமியார் சொல்லிச்சு, உன் தலையில் கல்ல தான் தூக்கி போடணும் அப்படின்ச்சு. இன்றைக்கி நிலமை அப்படி தான் போயிட்டுருக்குன்றதான் உண்மையே. நிறைவாக என்னுடைய பேச்சை நான் இப்படி வச்சு முடிக்கிறேங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே தண்ணி எங்கேயுமே போக முடியாது, எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் மாட்டிக்கிட்டாங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் கீழே இறங்க முடியல. அப்போ 3 நாள் வெள்ளம் வடிகிறதுக்கு ஆச்சு. அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்களாம், என்ன கிடச்சதோ அதை சாப்பிட்டாங்க, அதை தாண்டி அதை பகிர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரன்ற பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணுறீங்கன்ற விஷயத்தையே பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்றதே அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறாங்களாம். அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்க்கை எப்படி தான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த 3 நாள் தான் நாங்கள் என்னன்றதை உணர்ந்தோம் அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கைலாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப தாறுமாறாக போயிட்டுருக்கு அப்படின்ற போது சும்மா பேச்சுக்காக கூட பட்டையை கலப்புதுன்னு சொல்லவே முடியாதுங்க. உண்மையே வாழ்க்கையை சட்டையை கீச்சிட்டு போய் தான் நிற்கிறோம் அப்படின்றது தான் உண்மையே. ஒரு ஏடிஎம் மிஷினு கூட 4 பக்கம் கேமரா இருக்குது. இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இந்த நாடு போயிட்டுருக்கு அப்படின்ற போது கண்டிப்பாக வரும் தீபாவளி இல்லாத இந்த மாற்றத்தை கொடுக்கட்டும், ஆனால் அதுவரையில் வாழ்க்கை கண்டிப்பாக சட்டையை கிழிக்குதே என்று நடுவர் தீர்ப்பு கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு, சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் தமிழகத்தின் சாதனை பேசட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாடில் ஒரு சின்னதை எறும்பு கிடந்தால் சாப்பாடு தூக்கி எறிஞ்சா, ஏ கரும்பு என்னம்மா எறும்பு கிடக்கு, உங்களுக்கு கூணி எறும்பு செத்து கிடந்தது, அதே சாப்பாடில் கோழி செத்து கிடக்கட்டும், கொண்டாங்க பிரியாணி அப்படின்வேன், ஏன் அதை தூக்கி எறிய வேண்டியானே, சின்ன சின்ன விஷயம் தாங்க, இதை செய்யாதான் நம்ம ஊரில் செய்வோம். பாருங்க, பூக்களை பறிக்காதீர்கள், பூங்கால் எழுதி போட்டுருவேன், செடியோடு பிடின்னு போவாங்க, என்னடா சொன்னேன் என்னடா, புதிதாக பெயிண்ட் அடிக்க போட்டு தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பேன், ஆமாம் பிசு பிசுன் இருக்கு அப்படின்னு, அது தானே போட்டிருக்கோம். ஏயோ ஒருத்தர் சுடுகாட்டை எழுதி போட்டிருக்காங்க, நன்றி மீண்டும் வருக, ஏன்னா அங்கே என்ன ஒரு கட்சி நடக்குது, வர வர போய் பார்க்க போகிறோம், இது மாதிரி எழுதி போடுறது இது நம்ம ஊரில் சரியாக இருக்கா அப்படின்னு நிறையா கேள்வியை கேட்டார். எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அங்கே தொடங்கி பெண்கள் மேக்கப்லேருந்து பெண்களுக்கு மேலே பாதுகாப்பு இருக்கா அதான் சொல்லி ரெண்டு பேரும் அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த அணியினுடைய 2ம் பேச்சாளர் நிறைவு பேச்சாளர் யோகதர்ஷினி, நல்லா கரகோஷம் கொடுங்க, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்கன்றவர்களே, அதாவது இன்னைக்கு தினசரி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பு தான் இல்லை சட்டைய கிழிக்குதான், இவ்வளோதானே தலைப்பு. இதுக்கு ஏன் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டா மிருகன்னு பேர் வச்ச மாதிரி அருண் வந்து இவ்வளோ நேரம் கதறினாரே ஏன்னு கேட்குறேன். உண்மையிலேயே சொல்கிற மாதிரி என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு போகிறாருங்க. அது போன வருஷம் நம்ம அருண் கூட நின்று பட்டாசு வெடித்த பசங்கள்லாம் இந்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாடுது, நம்ம பிள்ளை இன்னும் எங்கடா பட்டாசு பாக்ஸில் பாம்பு மாத்திரையை காரணம்னு தேடிக்கிட்டு இருக்கு, உனக்கெல்லாம் எப்படிப்பா கல்யாணம் ஆகும் கேட்டால், பொண்டாட்டி கடன் வாங்குறா, பொண்டாட்டி புடவை எடுக்கிறா, பொண்டாட்டி நகை எடுக்கிறா, 500 ரூபாய்க்கு ஒரு பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்காட்டி உனக்கெல்லாம் என்னத்துக்கு கல்யாணம், உனக்கெல்லாம் என்னத்துக்கு பொண்டாட்டின்னு கேட்குறேன். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வான வேடிக்கையாக பார்க்குறவங்க தான் நாங்கள்,
ஒத்த வெளியே வச்சாலும் அப்படியே பிரம்மாண்டமா பாக்குறோம், ஆனா வாழ்க்கையை வெறும் புஸ்வானமா பாக்குறதுதான் அவங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றவங்க தான் நாங்க, அது காயிற வரைக்கும் எதைங்க கட்டுறதுன்னு புலம்புறவங்க தான் அவங்க. கூழானாலும் குளிச்சுட்டு குடிக்கணும்னு சொல்றவங்க தான் நாங்க, அதை குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எவனாவது குடிச்சிட்டு போயிட்டானா என்ன செய்யறதுன்னு புலம்புறவங்க தான் அவங்க. இன்னைக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒன்னு மதிப்பெண், இன்னொன்னு மதிக்காத பெண். எங்க அண்ணன் மாதிரி குடும்பஸ்தருக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு பொருந்தாதாரம். எங்களை மாதிரி பேச்சாளர்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு நடுவர் பேமெண்ட் மட்டும் கொடுப்பாரா, இல்ல தீபாவளி போனஸும் சேர்த்து கொடுப்பாரா, அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரச்சனை. இந்த எனக்கு போட்ட சால்வே நீங்க அப்படின்னு போயிட்டீங்க. ஆமா இல்ல இருக்கு, போனஸ் இருக்கு. நீங்க நாங்க என்ன சொல்றோம், பிரச்சனை கம்மியா இருக்கா சாமி கிட்ட போ, பிரச்சனை அதிகமா இருக்கா சாமியாராவே போட்டேக்கு டிசி பாலிசி, இதுக்கு ஏன் குழம்புவான? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், 5000 ரூபாய் வச்சிருக்கவன் தான் சிரிக்கணும், 500 ரூபாய் வச்சிருக்கவன் சிரிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காங்க? இல்ல நடுவர்களே உங்களை பார்த்து கேக்குறேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில ஆரப்பாளையம் பக்கத்துல 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கீங்க, உண்மைதானே? ஆரப்பாளையமே மொத்தமே அந்த ஆரப்பாளையம் ஏரியாவே 1.5 கோடி தானம்மா பத்தியாயா? இதெல்லாம் ஆறாள் கண்ணு வச்சு மந்திரத்தை தகடகட மந்திரிச்சு வச்சிருப்பீங்க. இல்ல கட்டிருக்கீங்கல்ல, அந்த வீட்டுல தீபாவளி கொண்டாடுறது உங்களுக்கு சந்தோஷமா, இல்ல உங்க சின்ன வயசுல உங்க அம்மாவோடையும் ஐயாவோடையும் கொண்டாடுனீங்களே தீபாவளி, அதுல உங்களுக்கு சந்தோஷமாங்க? உண்மையிலேயே நாங்க கிராமத்துல கொண்டாடினாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இங்க வெடிய வச்சு அங்க வைக்க கூடாது, ஏய் சவுண்டா வடி கூடாது, பக்கத்துல போன் பண்ணிடுறாங்க, இங்க வாங்க உங்க சவுண்ட டம் டவுன் போட்டுக்கணும், ஒரு சுதந்திரம் இருக்காது பாத்தீங்களா? அதுலயும் வெடி, உண்மையிலே வெடி படங்கள்ல பாக்குற காமெடியா விடுங்க, முத முத வெடி வெடிக்கணும்னு பாருங்க, அதான் பெரிய காமெடியா இருக்கும். வச்சுட்டு லட்சுமி வெடி வச்சுட்டு வந்துட்டான், 2 ஸ்டெப் வந்தவன் அப்புறமேல சாமியை பார்க்குறான், லட்சுமி சாரி உன்னையும் மறந்துட்டேனேன்னு குனிஞ்சு கும்பிட்டான், டொப்புன்னு மூக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கே போய் கிடச்சி, அது எப்போ பக்தி வரணும்? அப்படி ஆகிப்போச்சு. உண்மையிலே நடுவர்களே அழகா இருந்தா சந்தோஷமா இருப்போமாங்கிறது தெரியாது, ஆனா சந்தோஷமா இருந்தாலே எல்லாருமே அழகா இருப்போங்க. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னாக்க பிரியாணி மாதிரி, அதுல நம்மளுக்கு பிடிக்காத 4 பட்டக்கிராம்பு இருக்கத்தான் செய்யும், அதை நினைச்சு நம்ம புலம்ப கூடாது, தூக்கி போட்டு தூர்வாரிட்டு போய்கிட்டே இருக்கணும், ஏன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது வாழைப்பழம் மாதிரி, சாப்பிட்டா சத்து வலிக்கு விழுந்தா டெத்து, இதுல ஏன் இவ்வளவு புலம்பல்னு கேக்குறேன். புரிஞ்சா? அதுவும் அக்கா நம்ம அருமையா சொல்லிட்டு போன மாதிரி, இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம், அதாவது குழந்தைங்க இன்னைக்கு செலவு வைக்கிறது பொண்டாட்டி செலவு வைக்கிறா எவ்வளவோ புலம்பிட்டு போனாரு, உண்மையை சொல்ல போனா குழந்தைகளுக்கு அப்பா வாங்கி கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருளை விட அப்பாவே விளையாட்டு பொருளா மாறினா தான் ரொம்ப பிடிக்கும்னா, அப்படி குழந்தைங்களும் அப்பாவும் குடும்பமும் சந்தோஷமா நாங்க இருந்தோம் அப்படின்னா அது இந்த கொரோனா லாக்டவுன்ல தானே, அதை யாராலையும் மதுக்க முடியுமா? நீங்க 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினது கொடுங்கன்னு நாங்க கேட்கலங்க, 100 ரூபாய்க்கு ஒத்த வெடியை வாங்கிட்டு வந்தாலும் அந்த புள்ள கூட தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நீங்க நின்று வெடிச்சு பாருங்க, நீ வெளியில எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா வேணாலும் இருந்துட்டு போங்க, குழந்தைங்க முன்னாடி ஜோக்கரா மாறி பாருங்க, அந்த தீபாவளி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு தீபாவளியாவே உங்களுக்கு இருக்குங்க. அதுல எந்த குழந்தைய பிடிக்கும், குழந்தைக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? அப்படி வந்து அந்த தொட்டியை அப்படி ஓபன் பண்ணிட்டு குரங்கு சட்டுவான், அந்த அங்கிள் குரங்கு அங்கிள் தான் வரணும் அப்படின்வான். அது மாதிரி நீங்க விளையாண்டு பார்க்கணும், சும்மா பொழுதுன்னு கடுப்பாவே சிலர் இருப்பாங்க, எப்போ பாரு கட்டுப்பாவே, வாங்க இன்னைக்கு காலேஜுக்கு முத்து வர்றாருங்க வந்து ஏ சிரிப்பு கட்டியார் காட்டி அப்படின்னா என்ன செய்ய முடியும்? இப்படியே அதே போல வாங்க வாங்க வாங்க, இப்போத்தான் பாயிண்ட் உங்களை பற்றி பேசினீங்க, கரெக்டாக வந்துட்டீங்க, என்ன பேசுனீங்க, ஒழுங்காக சாப்பிட்றா பூதை வரும்னே இந்த வந்துட்டீங்க, அதுக்கடுத்து அவன் ஜென்மத்துக்கு அவன் வருவானா? குழந்தைட்டு நேரம் ஒதுக்குங்க. அதுல இன்னைக்கு நம்ம எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செத்து போனா முகத்தை மூடின காலம் போய் இன்னைக்கு சாகாம இருக்கிறதுக்கு மாஸ்க வச்சு முகத்தை மூடக்கூடிய ஒரு காலத்துலதான் நடுவர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல வேற சொன்னாங்க, நீங்க வந்து பலகாரம் செய்யறீங்க, அதை யூடியூப்ப பார்த்து செய்யறீங்க, அதை ஸ்டேட்டஸ்ல வேற போடுறீங்க, இன்னைக்கு பலகாரத்தை செஞ்சு ஒரு ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எய்த்த வீட்டுல உள்ளவங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணி பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வேற எங்கங்க கிடைக்கும்? அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பட்டையை கிளப்புது நாங்க சொல்றோம். அது இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து சிறு வயசு பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, அம்மா எய்த்த வீட்டுக்கா நான் கொண்டு போய் குடுக்கறமான்னு சொல்லுவான். அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் சொன்னானா எய்த்த வீட்டுல என்ன மாதிரி அழகான ஃபிகர் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் எங்கன்னு கிடைக்கும்? அம்மா எதை வேணாலும் சொல்லு, என்ன மாதிரி அழகு, அது மாதிரி இந்த விஷயம், இந்த மாதிரி புறணியான விஷயங்களை பேசாய். ஏங்க, ஏன்னா பெண்களை 2 வகை, ஒன்று அழகானவர்கள், மற்றொன்று தான் அழகானவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், பார்த்தீங்களா? ஆமாம், இதுக்கு ஏன் கைதிட்டாருன்னு தெரியல அருண்,
ஏதோ ஒன்று தட்டி விடுவோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது நண்பர்களே. மற்ற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பசங்க பாருங்க பராமரிக்கப்படாத பழைய பங்களா மாதிரியே திரியுவாங்க. ஆனா இந்த மாதிரி பண்டிகை நாளதான் பாருங்க எஃப்சிக்கு போயிட்டு வந்த இன்னோவா கார் மாதிரி பல 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 பலன்னு திரியிறானா, அதெல்லாம் அந்த சந்தோஷம் வேற எங்கங்க கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தான் நிறைய மேடைகள்ல சொல்லுவீங்க, மகிழ்ச்சியை வெளியில தேடாதீங்க, சந்தோஷத்தை வெளியில தேடாதீங்க, அது நம்மளுக்குள்ளதான் இருக்கு, குடும்பத்துக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவீங்க. உண்மையிலே நடுவர்களே, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுத பூஜை வந்துச்சு. ஆயுத பூஜைக்கு நீங்க எதெல்லாம் வச்சு பூஜை போடுவீங்க? ஆயுத பூஜைக்கு ஆயுதங்கள் தான். ஆயுதங்கள் தான். இப்ப நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா கேமராலாம் வச்சு போடுவாரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா புக் எல்லாமே வச்சுதானே போடுவாங்க. ஏன் வீட்டுக்காரு எங்க வீட்டுல எண்ணெயை நிக்க வச்சு எனக்கு பூஜை காட்டினாருங்க. ஆச்சரியத்தின் அலமேலு, உண்மையிலேயே கை தட்டுனதுக்கெல்லாம் நீங்க ஏமா உனக்கு பூஜை பண்ணுக்கு நாங்க ஏமா கை தட்டணும் தட்டணும். நான் கூட ஆச்சரியப்பட்டு கேட்டேன், ஏமாமா ஆயுத பூஜைக்கு ஆயுதத்துக்கு தானே மாமா பூஜை போடுவாங்க, நீங்க என்னமாமா எண்ணெய் நிக்க வச்சு எனக்கு பூஜை காட்டுறீங்கன்னு சொன்னப்ப என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து சொன்னாரு, தங்கம் தங்கம் இந்த உலகத்திலே என்னை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே உன்னோட கண்ணு தான் தங்கம், அதனால தான் உனக்கு பூஜை போடுறேன்னு சொன்னாருன்னா சந்தோஷம் குடும்பத்துல இருக்குங்க. கிளம்பலாம கேட்டுட்டு உட்காந்துருக்கீவார். நான் தான் ஒரு கிருக்கு போய் உட்காந்துருக்கேன்னா என்ன ஒரு அளவு வேணாமாங்க? என்ன நடுவர்களை இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப பாருங்க தீபாவளி வருது, தீபாவளி வருது இல்ல, எல்லார் வீட்லயுமே பலகாரம் செய்வோம், ஸ்வீட் எல்லாம் செய்வோம். என் மாமியாருக்கு பாத்தீங்கன்னா சுகர், என் மாமியாருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு. நான் என் வீட்டுக்கார்ட்ட அடிச்சு சொல்லிட்டேன், மாமா இந்த வருஷம் தீபாவளிக்கு செய்யற ஸ்வீட் ஒண்ணு கூட நான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா அத்தைக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு ஸ்வீட்டே வேணாம், என் பங்கை சேர்த்து அத்தைக்கே கொடுத்துருங்க, நல்லா வந்துட்டு போட்டோம் வயசான காலத்துல. உண்மையிலே நடுவர்களை இப்படி சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். அதாவது கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி மீண்டும் வாழ்வதற்குரிய ஒரு பணக்காரவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து 50 வயசுல கூட வாழலாம், ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அப்பப்ப வாழ்ந்துட்டு போயிடணும். இந்த கொரோனா வந்து நம்ம எந்த காரியமுமே பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி புலம்புறத விட்டுட்டு, கொரோனா நமக்கு காரியம் பண்ணாம விட்டுச்சேன்னு சொல்லி சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடுவேன் சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடும் அவர்களே. நன்றி, வணக்கம். இப்பொழுது நிறைவா இந்த தினசரி வாழ்க்கை சட்டையை கிழிக்கத்தான் செய்கிறது, டென்ஷனாக தான் இருக்கும், மன வருத்தமாக தான் இருக்கும், அவ்வளோ குழப்பங்கள் குடும்பத்தில் அப்படின்னு பேசுறதுக்காக குழப்பத்தோடே இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி, வாங்க சத்தியமூர்த்தி. கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கரூர் விவசாய பெருமக்களே, வணிக பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சியடைகின்றேன். நடுவர் அவர்களே, நல்ல வேலைக்கு வரிசையாக சொல்லிட்டு போயிடுவான். கிராமப்புற மக்களே, அக்கால பெருமக்களே, கேமராமேன்களே, புழுக்களை சட்டை போட்டிருப்பவரே, மஞ்சள் கலர் வேட்டி கட்டியிருப்பவரே, ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருக்கவங்களே, அப்படி கடைசியில் 8 நிமிஷமும் இப்படியே முடிச்சிருவார்னு பார்த்தேன். ஏன்னா சில வகையான பேச்சாளர் இருக்க வீட்டில் கடை இல்லை ஊர்த்தி, ஒரு ஆள் மட்டன் சாப்பிட்டுட்டு மேடைக்கு வர்றார், லஞ்சு முடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கருவேப்பில் ஒன்று சிக்கிக்கிருச்சு கடாப்பல்ல, அந்த கவனத்திலே இருக்கார். அதாவது இந்த சபையில் அவனை சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார். ஆருக்கு முன்னுக்கு ஆர்கனைசர் உட்காந்துருக்காரு நண்பர் நாகராஜ், அவரை பற்றி சொல்லணும்னா அதே போல் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி செல்வன் அவரை பற்றி இப்படியே துப்பி துப்பி முன்னுக்கு இருக்காள் கூட நனைஞ்சு உட்காந்துருக்காங்க, தொப்ப தொப்பையாகும், ஒரு மணி நேரம் தூ தூ தான் அதிகபட்சம். ஒரு ஆளாம் கொடையை பிடிச்சிட்டு உட்காந்தார், நனைஞ்சு காய்ச்ச வந்து துவட்டிட்டு போனாங்க. தினசரி வாழ்க்கை பட்டையை கலப்பதை சட்டையை கிழிக்குதா அப்படின்னு இதை மட்டும் சாங்க சொல்லிடுவோம். எங்க ஊர் பக்கம் ஒரு பட்டி பண்றாங்க, தலைப்பு தெரியுங்களா, சமையலுக்கு தேவை பருப்பா நெருப்பா. தீர்ப்பு ஒரு பெண் அமைதி, ஒரே அமைதி. தீர்ப்பு ஒரு பெண் நடுவர் கொடுத்தாங்க சார், எப்படி கிளம்பினார் பாத்தீங்களா, இதுதான் நுணுக்கம், இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செல்போன் நம்மளுக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா, தப்பிச்சு போறதுக்கு எப்படின்னா இப்ப போயிட்டு வரேன் என்ன தப்பான பாருல, அதுக்காக அவரா போனே வரல, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா 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 ஆமா, இந்த வெளியே வந்து பேசுறேன், வெளியே வந்து பேசுறேன். பின்னாடி ஒரு ஆள் என்னிமா கூப்பிட்டாரு அப்படின்னு அவரும் கூட போறது. தயவுசு இந்த கூட்டணி விவகாரத்தை முடிச்சு வைங்க. நடுவர்களே, அந்த ரெண்டு பேரும் முகத்தை பாத்தீங்களா, மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன், ஆஹா அந்த முக அமைப்பே அப்படித்தான், மாஸ்க் போட்ட மாதிரியே இருக்கு பாருங்க, அதுக்கு குளோஸ் வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வெக்கத்தை பாருங்க, ஐயோ நம்மளுக்கு குளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னு. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, அது கல்லூரியில அப்படி இல்லையா பொய்யாது, உண்மைதான் நடுவர்களே. சீர்காழி பக்கம் ஒரு அரசு கலை கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானே, தமிழ் வாத்தியார் ஒன்று பேப்பரை காட்டினாரு, கேட்கப்பட்ட கேள்வி, ஓதலாந்தியார் குறிப்பு வரைக்க
இதுக்கு பையன் எழுதியிருக்கான் பாருங்க, ஓதலாந்தியர் என்பவர் இரவு பகல் பாராமல் ஆந்தை போல் கண்விழித்து ஓதுவதால் அவர் பெயர் ஓதலாந்தியார். பையன் எழுதுறான். நம்ம கார்ல வந்தோம், கார்ல வரும்போது பாத்தீங்கன்னா தென்றல் அந்த வாசனை வீசுனுச்சு. நான் ஒரு நினைச்சேன் கல்லூரியில நிறைய மரங்கள் செடிகள் நிறைய பூக்கள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் போல, வாசனை வீசுதுன்னு வந்து பார்த்தா இங்க ஃபுல்லா மலராவே இருக்குங்க. இது என்ன காமெடியா? இது என்ன ஃபுல்லா மலராவே இருக்கு நடுவர்களே? பாவம், இதை தூக்கிட்டு வந்திருக்காங்க எங்க கடலூர்ல இருந்து, இந்த தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லலாம், பெண்கள் கல்லூரி பூக்கள் மலர்னு சொல்லுவோம், பயங்கர கிளாப் வரும்னு சொல்லிட்டு மலர்களா இருக்கு அப்படின்னா பூரா அது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய மீசியம் அழகு இல்ல, கரூர்ல ஓடக்கூடிய அமராவதி காவிரி ஆறு அழகு இல்ல, கரூர்ல இருக்கக்கூடிய புகழி மற்றும் ஐயர் போன்ற மலைகள் அழகு என்று கேட்டால் இல்லை, கரூர்ல இருக்கக்கூடிய இந்த வஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய தமிழ் கொஞ்சு விளையாடும் இந்த ஸ்ரீ சாரதா நிக்கோலன் கல்லூரி தான் அழகு. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த தாய்மார்களும் பெண்களும் குழந்தைகள் தான் பேரழகர்களே. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணா கல்லூரியை மறந்து போயிட்டான். அமராவதி அழகா இல்லை, விஷ்ணு அழகா இல்லை, அப்படி எது அழகு? சாரதா நிக்கோ நிக்கதன் நக்கதோ நிக்கதன் நக்கா அப்படி என்னவோ பாத்தியா? இதுதான் இதுதான் அவன் வந்து அவனுடைய ஒரே நோக்கம், கைதட்டு வாங்கி ஆக வேண்டும். அது எப்படி வாங்கி ஆக வேண்டும்? நடுவில் இங்கே பெண்கள் எல்லாம் ஹச்சி மேக்கப்பு ஏர் ஃப்ரெஷ் மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ரெண்டு பெண்களும் வந்து பட்டையை கலப்பதே பட்டையை கலப்பதேன்னு சொல்கிறீங்களே, இவங்கெல்லாம் பட்டையை கலப்ப வந்த ஆள் இல்லை, குட்டையை குழப்ப வந்த கொசு. ஆஹா, இங்கே உட்காந்துருக்கு குறிப்பாக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம பேச்ச முடிச்சாத்தான். பத்து சுடிதார் வாங்குறது மகிழ்ச்சி இல்லை, 1000 ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்குறது மகிழ்ச்சி இல்ல, மேட்சுக்கு மேட்சா வளையல் வாங்குறது மகிழ்ச்சி இல்ல, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்னன்னு சொல்ல மாட்டேன் பாருங்க. வளையல் வாங்குது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி இல்ல, தோடு வாங்குது மகிழ்ச்சி இல்ல. சொல்லுவோம், 1000 ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்குறது மகிழ்ச்சி இல்லைங்க, மேட்சுக்கு மேட்சா வளையல் வாங்குறது மகிழ்ச்சி இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பட்டி மட்டும் இல்லைன்னு போய் பாருங்க. சொல்ல விடுங்க, தலை நிறைய பூ வைக்கிறது மகிழ்ச்சி இல்லைங்க. பாத்தியா, நீங்க சொன்ன மாதிரியே மறந்து போச்சு. என்ன மாதிரி சொன்னீங்க? ஆனா பொய்யா சொல்றேன், இது வந்து திண்டுக்கல் இந்த பக்கம் வரையில யோசிச்சது. எல்லாத்துக்கும் வந்து க்வெஸ்சன் வச்சிருக்க, ஆன்சர் மறந்து விடுறான். நடுவர் அவர்களே, 10 சுடிதார் வாங்குறது மகிழ்ச்சி அல்ல. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குங்க, நீங்க முடிஞ்சு நினைக்காங்க, என்ன இருக்கு? முடிச்சிருங்க. 1000 ரூபாய்க்கு மேக்கப் செட் வாங்குறது மகிழ்ச்சி இல்ல, மேட்சுக்கு மேட்சா வளையல் வாங்குறது மகிழ்ச்சி இல்ல, தலை நிறைய பூ வைக்கிறது மகிழ்ச்சி இல்ல, இந்த ஆன்லைன் எக்ஸாம் திரும்ப வச்சா அதுதாங்க இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நடுவர்களே, இந்த ரெண்டாவது மகிழ்ச்சி இல்லைன்னு போடும்போது யோசிச்சிருக்காங்க, மகிழ்ச்சி இல்ல, யோ என்ன ஆன்சர், மகிழ்ச்சி இல்ல, அந்த கேப்ல புடிச்சிருக்காங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தலைக்கவசம் உயிர்கவசம் சொன்னாங்க, இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க, முகக்கவசம் உயிர்கவசம், நீ அதை போடவில்லை என்றால் அடுத்த வருடம் உனக்கு முதல் தவசம் இல்லாட்டி அவசகுணமா சொல்ல தவசம். தீபாவளி அன்னைக்கு பட்டை போட்டு ஒரு ஆள் டீ வாங்குறாரு மங்களரமா பட்டிமன்றம் தவசம், இது இதே இல்லை, அது அதே இல்லை, அவ மனுஷனே இல்லை. இப்பதான் சட்டை எப்படி கிழியுதுன்னு ஆண்களுக்காக சொல்ல போறேன். பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலை ஏற்றத்தால் சட்டை கிழிக்கின்றது. ஏன், என் மகனை நான் டாக்டர் ஆக்க வேண்டும் என்று உடலை கூட பொருட்படுத்தாமல் வயல்வெளியில் வேலை செய்யறானே அந்த தந்தையினுடைய சட்டை கிழிக்கின்றது. என் மகளை இன்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று வயல்ல போயிட்டு களை எடுக்கிறாளே அந்த தாயினுடைய சட்டை கிழிக்கின்றது. என் வீட்டுக்கு ஆண்மகனே இல்லாமல் பரவாயில்ல, நான் ஆண்மகனாக இருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று உழைக்கின்றாலே அந்த பெண்ணுடைய சட்டை கிழிக்கின்றது. கொடிய கொரோனா காலகட்டத்திலும் கூட என் குடும்பத்தை பாதுகாக்க நான் இருக்கின்றேன் என்று உழைக்கின்றானே அந்த ஆண்மகனின் சட்டை கிழிக்கின்றது. ஏன், மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவன் அருகில் உட்கார்ந்து அழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு குடும்ப சூழ்நிலையும் வாழ்க்கை முறையும் இருக்கின்றது. அதனால் தான் ஆண்குடைய சட்டை கிழிக்கின்றது என்று சொல்லி மேலும் நடுவர்களே, இன்றைக்கு ஒரு பெண்ணிடம் காதல் வரும்போது அணைப்பதை விட அந்த பெண்ணிடம் கண்ணீர் வரும்போது அணைப்பவன் தான் நல்லவன். காதல் வரும்போது அணைத்தால் அது பட்டைய கலப்பும், ஆனால் கண்ணீர் வரும்போது மட்டும் அணைத்தால் தான் அது சட்டை கிழிக்கும் என்று சொல்லி அதான் சொல்லிட்டு சொல்லி மேல வர பள்ளி. ஆகவே நடுவர் அவர்களே, வரிகளை சுமந்தால் தான் அது கவிதை,
கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன், வரிகளை சுமந்தால்தான் அது கவிதை, கற்பனைகளை சுமந்தால்தான் அவன் கவிஞன், காயங்களை சுமந்தால்தான் அவன் மனிதன், வழிகளை சுமந்தால்தான் வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழிக்கின்றது, சட்டையை கிழிக்கின்றது, சட்டையை கிழிக்கிறது என்று நல்லது பின்னர் கொடுக்குமாறு வாய்மொழி கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், வாய்ப்பளித்த வசந்த் தொலைக்காட்சியினருக்கும், நடுவர் உள்ளிட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்ப சட்டையை கிழிக்குது இந்த கொரோனா ரெண்டு வருஷம் எங்களை பாடா படுத்திட்டு சொல்றவங்களுக்கு, நம்ம வீடு எவ்வளவு கிளீனா சுத்தமா மாறிச்சு, மனைவி என்ன சமைக்கிறான்னு உள்ள போய் பார்த்தோம், ஓ இவ்வளோ கஷ்டம் இருக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். மனைவியோட பேசுறதுக்கு இறைவன், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அழகான பரிசு தான் இந்த ரெண்டு வருஷம் கொரோனா. அப்படி நினச்சா என்ன, நாளாக வந்து என்ன படிக்குது எப்படி படிக்கும் அப்பப்போ நான் கூப்பிட்டு அதை கரெக்ஷன் பண்ணுறேன், என்ன படிச்சிருக்கு என்னென்ன எழுது எப்படி எழுதுன்னா பார்ப்போம். குழந்தையோட நேரம் செலவழிக்க டைம் கிடச்சி பார்த்தீங்களா, நீங்கள் ஊரா நீங்கள் சொல்கிறீங்க பட்டைய கிளப்புன்னு, நீங்கள் வீட்டில் நிம்மதியாக கட்டில் தூங்குறக்கும் குழந்தை பெட்டில் தூங்குறக்கும் அவன் அரேபியாவில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு கட்டாந்தரில் படுத்திருக்கான் பார்த்தேன், அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், சட்டை கழிச்சா நடக்கும். வசியாக இருக்கவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ காப்பி டே ஓனர் கிட்டத்தட்ட 1800 பிரான்ச்சஸ் இருக்குது உலகம் முழுவதும். போன தடவை பார்த்தீங்களா, போன வருஷம் கர்நாடகாவிலேருந்து வரும்போது ஆற்றுக்கிட்ட டிரைவர் வண்டியை நிறுத்த சொல்லிட்டு ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். 1800 பிரான்ச்சஸ் உள்ள ஒரு ஓனர், அவருக்கு எவ்வளோ மனம் இருக்கும். அப்போ வசியாக இருக்கவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கடா ஒரு கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் இன்முகத்தோடு இருப்போம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், உன்னுடைய வெறுத்த முகத்தையும் உன்னுடைய காழ்ப்புணர்ச்சி கலந்த முகத்தையும் வெளியே கொண்டு செல்வதற்கு உனக்கே உரிமை இல்லை, இன்முகம் காட்டுவதே தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லுது. அப்போ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல் எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக மாறுவான். கடுமையான வெயிலில் இப்போ பாருங்கள், புல்லாங்குழல் புல்லாங்குழல் செய்யும்போது, ஒரு மூங்கில் எடுத்து புல்லாங்குழல் செய்யும்போது ஒவ்வொரு ஓட்டை போடும்போது அந்த புல்லாங்குழல் பொறுமையாக இருந்தால் தான் அழகான இசை எழும்பும். ஒரு ஒரு ஓட்டை போடும் படக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா விறகு காயிடும். அது இசை எழுப்புற இசைக்கருவியாக மாறுறதும் விறகாக மாறுறதும் அதோடைய பொறுமை தான். பொறுமையாக இருக்கிறவன் தெய்வமாகவும் கடவுளாகன்றது தான். நம்மளுக்குள்ள சிரமங்கள் இருந்தாலும் இந்த கொரோனா ரெண்டு வருஷம் நம்மளை வந்து துயரப்படுத்தினாலும் அதுலேருந்து நம்மளை நம்ம செதுக்கிக்கிட்டோம். குழந்தைக்கு நேரம் ஒழிச்சு, மனைவிக்கு நேரம் ஒழிச்சு, வீடை சுத்தம் பண்ணி அழகாக 2 ஆண்டு நல்ல ஒரு இதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்குள்ளே பாசிட்டிவ் உருவாக்கிக்கிறவன் தான் மனுஷனாக வாழ முடியும் என்று சொல்லி, ஆக மொத்தம் இந்த நெருக்கடியான காலம் கூட நம்மளுக்கு தினசரி வாழ்க்கை கூட அது ஒரு ஒரு சுகமான சுமை. ஆக மொத்தம் இல்லாட்டி இப்போ இந்த தீபாவளியை கொண்டாட முடியுமா, கஷ்டங்க பண உளைச்சல் மன உளைச்சல் இந்த கொரோனா வந்து அப்படின்னு சொல்கிறானே, அப்புறம் தீபாவளிக்கு அவ்வளோ கூட்டம், 20 நாளைக்கு முன்னாடி பணம் இல்லைன்றவே எதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது, 10 பிசல் என்றான், டாஸ்மாக் துறக்க 2 நாளாவது 3 நாள் அதுக்கு முத நாளே போய் வேட்டியை விரித்து உட்காந்துருக்கான், எப்படி வந்துச்சு, அதனால் சொல்லிக்கலாம். அதனால் மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம் எல்லாமே உள்ளே இருக்கும், அதை அப்பப்போ வெளிப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நிகழ்ச்சி அது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்று சொல்லி, ஏறக்குறைய தினசரி வாழ்க்கை நம்மளுக்கு சட்டையை கிழிக்கலை பட்டையை தான் கிளப்புது, அப்படி இருக்கனால தான் திருவிழா கொண்டாடுறோம், மகிழ்ச்சியாக இருக்கும், விழா கொண்டாடுறோம், புத்தாடை உடுத்துறோம் என்று சொல்லி, தினசரி வாழ்க்கை எல்லாருக்குமே பட்டையை கிளப்புறது என்று சொல்லி வசந்த் டிவி நேயர்களுக்கு தீர்ப்பாக சொல்லி, கேட்டு சுவைத்த கல்லூரி மாணவிகளுக்கு நன்றி சொல்லி, வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.